வணக்கம் வீவர், சென்னை ஃப்ளேம் சேனலில் இன்றைக்கி தேங்காய் பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தேங்காயை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காயை நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணியில் இது போல் அரைச்சி வச்ச தேங்காயிலிருந்து தேங்காய் பால் தனியாக எடுத்துடலாம். இது போல் தேங்காய் பால் தனியாக எடுத்துட்டு கால் கப்பளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு கால் கப்பளவுக்கு தேங்காய் பால் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். லம்ஸ் எதுவுமே இல்லாத போல் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கால் கப்பளவுக்கு சர்க்கரையை தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பாலும் அந்த சர்க்கரை கலவையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதில் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சு இது போல் கண்டினியூஸாக மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். எவ்வளோ திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நெய்யில் முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட மிக்ஸ் கொடுத்துடலாம். கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணிடுறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஹீட் பண்ண நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது போல் எண்ணெய் நெய் பிரிஞ்சு வரா போல் இந்த அல்வாவை ரெடி பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் கொடுத்து இது போல் எண்ணெய் நெய் திரிஞ்சு வந்த உடனே எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு பவுல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நார்மலாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா லெவல் பண்ணி இதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்கும்போதே இது மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. நெய்யும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 30 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் அது போல் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் இது போல் தேங்காய் பால் அல்வா கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த தேங்காய் பால் அல்வா. ஒரு புது விதமான டேஸ்டில் இருக்குங்க. கடைகளில் கூட கிடைக்காது அது மாதிரி டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பால் அல்வா சாப்பிட்டுட்டு மெய் மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த தேங்காய் பால் அல்வா சூப்பராக இருக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.